உங்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ ஜாப் கிடச்சிச்சு. அதாவது ஜாப் வந்து எந்த மாதிரி ஜாப் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து லைஃப் லாங் வந்து அந்த கேரக்டர் அந்த ஃபெசிலிட்டி ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அதாவது நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணோம்னா மூணு கேட்டகரி இருக்குது சரிங்களா. அதாவது வந்து லோ கேட்டகரி, மீடியம் கேட்டகரி, ஹை கேட்டகரி ஓகேங்களா. லோ கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டுற ஒர்க்கு, பியூன் ஒர்க்கு சரிங்களா, இந்த மாதிரி சின்ன 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 ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்களா அது எல்லாமே லோ கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்ஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். என்ன தான் டேலண்ட்டாக இருந்தாலும் ஜாப் பண்ணிட்டு போகிறதும் அது இல்லாமல் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறனால அது அந்த ஒரு இதாக இருக்கிறனால வந்து நிறைய ஒர்க் வரனால வந்து மேற்கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக வந்து மீடியம். மீடியம்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. அது வந்து குரூப் டூவில் என்னென்ன வருதோ அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே வந்து மீடியம் தான் நம்ம சொல்லுவோம். அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மீடியமாக தான், அதாவது மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஆட்டம் தான் அந்த மீடியம். இது அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து கீழே லெவலில் இருக்கிறதால் லோ கிளாஸு, மீடியம் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னா மீடியம் கிளாஸு, நீங்கள் வந்து குரூப் ஒன் இந்த மாதிரி எழுதிங்கன்னா ஹை கிளாஸு ஓகேங்க. ஹை கிளாஸ்க்கு மேலே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாமு, பட் நார்மலாக ஹை கிளாஸ்ன்னு சொல்கிறப்போ குரூப் ஒன்று சரிங்களா. அந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறது வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் எழுதுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க லைஃப் லாங் ஃபெசிலிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வண்டி ஃபெசிலிட்டி, ஃபேமிலி வைக்கிறது ஃபெசிலிட்டி, சேலரியில் ஃபெசிலிட்டி ஓகேங்களா, ஹெல்த் ஃபெசிலிட்டி, எல்லா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டு. இது மிடில் கிளாஸ் அதாவது குரூப் பியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மீடியம் தான் சரிங்களா. அந்த அளவுக்கு இல்லை ரெஸ்பெக்டிவ் கிடைக்கும் பட் மீடியமாக கிடைக்கும். இந்த குரூப் சி இந்த மாதிரி எக்ஸாம் அதாவது கொஞ்சம் லோவில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு மிடியில் இருக்கவங்களும் உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஹையில் இருக்கவங்களும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒர்க்குன்னு அது சொல் இது ஒர்க்கர்ஸ் நம்ம சொல்கிறப்போ இந்த குரூப் சி இந்த லாஸ்ட் கிளாஸ் இவங்க இருக்கணும் தான் ரொம்ப கஷ்டமே. ஏன்னா அவங்க மேலே இருக்கவங்கள பற்றியும் கேட்கணும், கீழே இருக்கவங்களதும் மைண்டே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இதாகிடும் பாவம். அதாவது நம்ம இப்போ இருக்கிற போலீஸ்காரங்களும் சொல்கிறப்போ அந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க இல்லை அந்த மாதிரி கான்ஸ்டபிள்ஸ்னால என்ன கான்ஸ்டபிள்ஸ் ஓகேங்களா. இதுவே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்னா ஒரு மிடில் கிளாஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஏஎஸ்ஐ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது அதுக்கு மேலே ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா குரூப் ஒன்று அவங்க அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஹை கிளாஸ் கூட வச்சுக்கலாம். இது ஆஃபீஸர்னா மேனேஜர் ஹை கிளாஸ் ஓகேங்களா, கேஷியர் கேஷியர் கீழே இருக்குது ஓகேங்களா, அசிஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து குரூப் பியில் வரும். லோவில் பார்க்குற வந்து பியூனு கேட்டு வாட்ச்மேனு ஷூப்பரு ஓகேங்களா டீம் மாஸ்டரு இந்த மாதிரி வந்து இடிபிடி வேலை இருக்கவங்களும் குரூப் சி இந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து பாருங்கள் ஒரு ஆளை வந்து நியமிக்கிறது அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்னா குரூப் ஒன்னில் எழுதியிருக்கவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிது, எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி அது வந்து குரூப் சியில் எழுதுங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா. மனுஷங்க எல்லோரும் ஒன்றா தானே, கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைஸ் ரைஸ் கொடுத்து. ஆனால் வந்து அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஓகேங்களா. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் சிக்கில் இருக்க எல்லாமே சரிங்களா. மூணு கேட்டகரி தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த மூணு கேட்டகரி
நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணுறது ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் நீங்கள் எந்த லெவலில் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த லெவலை சூஸ் பண்ணிவிட்டு போகிறது பெஸ்ட்டு. நீங்கள் ஒன்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அப்பாகிறது ரொம்ப ரொம்ப ரேர், ஓகேங்களா? அதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துக்கணும், உங்கள் மைண்டு ஒத்துக்கணும், உங்கள் ஃபினான்சியல் ரிலேட்டட் ஒத்துக்கணும், ஓகேங்களா? நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஜாப் ஆர் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணுறப்போ இந்த ரெண்டையும் யோசிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் மேல் லெவலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் இது ஃபேமிலிஸ் எல்லாம் ஹை லெவலில் தான் போயிட்டுருக்கோம். மிடிலில் போயிட்டிங்கன்னா நீங்கள் அப்பில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மிடிலில் ஓகே, ஓரளவு பரவாயில்ல. ஆனால் லோவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே பார்க்கலாம். ஏன் லோவை நான் கேவலமாக படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா லோவில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா வேலை செய்யணும், ஓகேங்களா? வேலை நல்ல என்ன சொல்கிறது, நல்ல அவுட்புட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதே சம்பளம் தான், ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே, அதே மரியாதை தான். இது ஹை லெவலில் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் செஞ்சால் போகணும் சொல்லவே தேவையில்லை, ஓகேங்களா? அதனால் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு என்னுடைய கருத்துக்கள். இந்த கருத்துக்களை உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு எதுந்தான்னு முடிவெடுத்தால் எல்லாத்துக்குமே நல்லது. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன்.